हेलो गेमर्स, वेलकम बैक टू द तमिल गेमर्स ब्रदरहुड एके टीजीबी। गुड मॉर्निंग एवरीवन। ओके, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு சமையான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போறோம். புதுசா இப்போ வந்திருக்க அப்டேட்ஸ், அதாவது ஃப்ரீ எவல்யூஷன் ஸ்டோன், ஃப்ரீ லூப் டேட், அதெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நம்ம இந்தியன் சர்வர்லயே ரொம்ப ரேரான ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் ஜெர்சி தான். ஸோ அது வந்து ஃப்ரீயாக கிடைக்க போது, எப்போலேருந்து கிடைக்க போது, எதனால கிடைக்க போது, எதுக்காக அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஃபுட்பால் ஜெர்சி ஃப்ரீ இது வந்து நீங்கள் நிறையா சேனலில் மேபி பார்த்துருப்பீங்க, பட் அதெல்லாமே அந்த சர்வரில் வந்திருக்கு, இந்த சர்வரில் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சர்வரில் வரப்போது அஃபிஷியலாக வந்து நியூஸை வச்சு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து நான் சாவ விட்ருவேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை வந்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு இப்போ வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்டேட் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு புதுசான இது என்னென்னா, இன்குபேட்டர் வந்து 50% ஆஃபர். ஸோ இது இருக்கலையே ஒரு கேவலமான இன்குபேட்டரு. ஸோ இந்த இன்குபேட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த கேவலமான ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கம்மியான டைமண்ட்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ இது எத்தனை எவ்வளோ டைமண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே 40 டைமண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஸ்பின்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட்ஸ் தான். ஒரு அது என்ன ஸ்பின்னு, 5 ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா 90 டைமண்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே வந்து இதாக இருக்குது. நான் இந்த இன்குபேட்டர்லேயும் சரின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருக்கேன். என்னென்னா, ஃபீமேல் ட்ரெஸ் தான் வாங்கினேன். மேல் ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபீமேல் ட்ரெஸ்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஃபீமேல் ட்ரெஸ் வாங்கின. மேல் ட்ரெஸ் எல்லாம் கண்ட்ராவியாக இருக்குது, பார்க்கவே சைக்கில். ஸோ ரொம்ப கேவலமாக இருக்குது மேல் ட்ரெஸ்ஸு. ஸோ இதையும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், நான் வந்து எதையும் வந்து குத்தம்லாம் சொல்ல கைஸ். ஸோ உங்களுக்கு வாங்கணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது நார்மலாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பேனரு, அவத்தாரு, அப்புறம் அந்த இது, அதுக்கு பேர் என்னது, XM8 கன் ஸ்கின் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுக்கடுத்து புதுசாக இப்போ ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ட் டோக்கன்ஸ் அண்ட் ரீடீம் ரிவார்ட்ஸ். டோக்கனை கலெக்ட் பண்ணு, ரிவார்டை வின் பண்ணு, அந்த மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவல்யூஷன் ஸ்டோன் கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு பேனர் அண்ட் அவத்தார் கொடுக்குறாங்க, அப்புறம் XM8 ஸ்கின் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ப்ளூ கலர் ஸ்கல்லு, அப்புறம் வந்து பிங்க் கலர் ஸ்கல், இந்த ரெண்டையும் கலெக்ட் பண்ணும். ப்ளூ கலர் ஸ்கல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏர்ட்ராப், அது ஏர்ஷிப் வரும் தெரியுங்களா, அங்கே இங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கும்ல மேப்பில். ஸோ அந்த ஏர்ஷிப் மூலிமா வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்கல் கிடச்சிரும். பிங்க் கலர் ஸ்கல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 to 18, அதாவது 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியுமே, இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்கல் கிடைக்கும். இது வந்து இந்த போய் இது உடப்பிங்கல்ல மேப்பில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒன்று கொடுத்துருவானுங்க, அதை போய் உடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்னென்ன ரீடிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இருக்கலையே ஹைலைட்டடான விஷயமா நான் தெரிஞ்சது எனக்கு என்னென்னா, எவல்யூஷன் ஸ்டோன். ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட எவல்யூஷன் ஸ்டோன் இருக்காது, ஏன்னா இன்குபேட்டரில் அடிக்கடி ஸ்பின் பண்ணுறவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்குபேட்டரில் ஸ்பின்னே பண்ணாதவங்கள்ட்ட எவல்யூஷன் ஸ்டோன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ எவல்யூஷன் ஸ்டோன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெத் லூட் பாக்ஸ். ஸோ டெத் லூட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாகவே ரொம்பவே ஒரு நல்ல இதுதான், ஐட்டம் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், டெத் லூட் பாக்ஸும். ஸோ செமையான ஒரு விஷயம் தான். நான் இன்னும் எதையுமே கலெக்ட் பண்ணல ஆக்சுவலாக. இந்த வீடியோ வந்து 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன், 6 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் வாய்ஸ் ஓவர் வந்து 8 மணிக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் இன்னும் எதுவும் கலெக்ட் பண்ணல. ஸோ எல்லோரும் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் லாகின் ரிவார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ப்ளே கார்டு, அப்புறம் வந்து பவுண்டி டோக்கனு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெப்பன் வச்சர் கொடுக்குறானுங்க. ஸோ 17ஆம் தேதி தான் இருக்கிறதே ஒரு ஹைலைட்டு. ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த இது வேறு வரப்போகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேக் பேக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் ஸோ பேக் பேக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்த ஈவெண்ட்டும் வந்து எல்லாருமே வெறிகொண்டு நான் வீட்டாக தான் காத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த பேக் பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கூடிய விரைவில் அந்த பேக் பேக் ஈவெண்ட் வந்துடும். அது வந்து மேபி 17ஆம் தேதி தான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், அந்த பேக் பேக் ஈவெண்ட்டு 17லேருந்து 25 வரைக்கும் நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட். ஓகே, செம்மையாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, மிஸ்ட்ரி ஷாப் வரப்போதா ப்ரோ, 7 லாக் வந்து ஃப்ரீயாக வரப்போதா ப்ரோ அப்படின்னு கேங்கப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. ஸோ 7 லாக் ஃப்ரீயாக சத்தியமாக வராது, 100% சொல்கிறேன், சத்தியமாக 7 லாக் ஃப்ரீயாக வராது. மிஸ்ட்ரி ஷாப் நான் வந்து இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு வந்து நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு போடுறேன். கன்ஃபார்ம் பண்ணாமல் போடக்கூடாதுன்ட்டு தான் நான் போடவே இல்லை. நிறையா இதில் போட்டாங்க, பட் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கன்ஃபார்மாக கிடைக்கல மிஸ்ட்ரி ஷாப் வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 கொஷின்ஸ் தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறையா வந்துட்டுருந்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின் இருந்தாலும் அது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த எவல்யூஷன் ஸ்டோன் வந்து சீரீஸாலுமே ஒரு நல்ல ரேர் ஐட்டம் தான்.
எலைட் பாஸ் போடுறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், எலைட் பாஸ் போடாதவங்களுக்குலாம் பாவம் கிடைக்காது. ஓகே, நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பால் ஜெர்சி ஈவெண்ட், அதை பற்றி பார்த்தலாம். ஸோ இது ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை இது வந்து ஒரு என்ன இது டோர்னமெண்ட்டுன்னு சொல்லலாம், நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தான். ஸோ என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜெர்சிஸ் தான் கிடைக்கும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஐட்டம் கிடைக்க போகுது, 6 டிஷர்ட், 6 ஜெர்சிஸ் கிடைக்க போகுது. ஸோ இதுதான், இதில் ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு 5 மட்டும் காமிச்சிருப்பேன். இந்த ஜெர்சி, இந்த ஜெர்சி, இந்த மாதிரி ஃபுட்பால் ஜெர்சிஸ் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்தியன் சர்வில் பார்த்திங்கன்னா சீரீஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ரேரான ஐட்டம் தான், ஒரு டைம் மட்டும்தான் வந்துச்சு. இந்த ரேர் ஐட்டம் வந்து ஒரே ஒரு டைம் வந்துச்சு, அதை மறுபடியும் தூக்கிட்டானுங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் ஐட்டமாக கொண்டு போய் வச்சிட்டானுங்க. ஃபுட்பால் ஜெர்சினாவே ஒரு ரேர் ஐட்டம்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சிட்டானுங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, அந்தளவு ஒஸ்ட்டு ஒர்த்தான இதுதான். ஸோ இது எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து அடுத்து நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போது ஒரு போன வாரம் ஒரு 1 வீக்கு முன்னாடி வந்து 10,000 டைமண்ட்ஸ் கிவ் அவே, அதாவது டெய்லியும் 10,000 டைமண்ட்ஸ் கிவ் அவே அப்படின்னு வந்து ஃப்ரீ ஃபயரில் சொல்லியிருப்பாங்க, பூயா லைவில் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்து அதே தான் பண்ண போகிறாங்க. ஸோ 10,000 டைமண்ட்ஸ்க்கு பதிலாக டெய்லியும் 200 பூயா டிஷர்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களாமா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இவங்களோட அடுத்த கிவ் அவே, டெய்லியும் 200 இந்த பூயா டிஷர்ட்டுங்கிற மாதிரிங்க ஃபுட்பால் டிஷர்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான ஷெட்யூல் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வராது, இன்னும் ஒரு 4 டேஸ் 5 டேஸ், அதாவது அடுத்த வாரத்தில் தான் உங்களுக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஜிபி நம்மளோட சேனல் வந்து பூயாலையில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரீம் வந்து பார்க்குறவங்களில் 200 பேர்த்தை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்பால் டிஷர்ட் அண்ட் ஜெர்சிஸ் கொடுப்பாங்க. ரொம்பவே ரேரான ஐட்டம், நானே அவங்கள்ட்ட கேட்கலான்ட்டு இருக்கே, என்கிட்டே இல்லைடா இது எனக்கு ஒன்று குடுறா அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவு ஒரு ரேரான ஐட்டம் இதை வந்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஜாயின்டி கேமிங், மீது எல்லாமே ஹிந்திக்காரனுங்க. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரனுங்க. நம்ம மட்டும் மண்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பசங்க நம்ம மட்டும் இருக்கும். ஸோ 18ஆம் தேதி எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, 18ஆம் தேதி அதாவது இன்றைக்கி சாட்டர்டே வர மண்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த மண்டே, இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் சீரீஸாலுமே எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு வரும் இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் அந்த கேமுக்குள்ளேயே வரும் உங்களுக்கு அஃபிஷியல் நியூஸு. ஸோ நீங்கள் காத்துட்டுங்க, 100% கேரண்டீட். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்த ஷெட்யூல்ஸ் தான், ஆக்சுவலாக இதெல்லாம் வெளியில் சொல்லவே கூடாது. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக, அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஈவெண்ட், இந்த ட்ரெஸ் தான் ஏற்கனவே ஒரு ஈவெண்ட்டில் வந்துருச்சேடா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்துருச்சு, பட் ஃபீமேல் ஈவெண்ட்டில் வந்து வர வேண்டிய ட்ரெஸ் வந்து மேல் ஈவெண்ட், மேல் ட்ரெஸ் வந்து ஃபீமேல், அதாவது அந்த ஈவெண்ட்டில் ஃபீமேல் ட்ரெஸ் தான் வந்திருக்கணும், பட் மேல் ட்ரெஸ் வந்துருச்சு. ஸோ மற்ற சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து மேல் ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஃபீமேல் ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஈவெண்ட் வந்துச்சுன்னா இதில் வந்து ஃபீமேல் ட்ரெஸ் வரும் அப்படின்னு, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னோடய கெஸ்ட் தான், இது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது. மற்ற சர்வர்லாம் வந்து இதில் மேல் ட்ரெஸ்ஸு, நம்ம சர்வரில் இருக்க ஈவெண்ட்டில் வந்து ஃபீமேல் ட்ரெஸ் இருக்குது. இதே நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ட்ரெஸ் தான் இருக்குது, ஃபீமேல் ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடத்துல மேல் ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த ஈவெண்ட்டில் ஃபீமேல் ட்ரெஸ் வரலாம், இது என்னோடய கெஸ்ட் தான், வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ என்னோடய கெஸ்ட் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது கூடிய விரைவில் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வருமா வராதா அப்படிங்கிறத. சரி ஓகே கைஸ், இப்போ பேக் டு த டாபிக், நம்ம வந்து பூயா லைவ் பற்றி பேசிடலாம். ஸோ பூயா லைவ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆப் கைஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப். ஸோ நீங்கள் அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு டிஜிபியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும். ஸோ டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம் நடக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தார மாதிரி அவங்க வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னென்னா ரிவார்ட்ஸ்க்காக மட்டும் வந்து நீங்கள் வந்து பூயா லைவில் எங்களை வந்து ஸ்பெக்டேட் பண்ணாதீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதாவது தமிழ் பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு நாங்கள் இனிமேல் டோர்னமெண்ட்ஸ் கில்ட் வார்ஸ் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட்ஸ், அதாவது என்ட்ரி ஃபீயே கிடையாமல் நீங்கள் வந்து வின்னிங் ப்ரைஸ் இருக்க மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ சும்மா ரிவார்ட்ஸ்க்காக வந்துட்டு ரிவார்ட்ஸை க்ளைம் பண்ணிட்டு போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு நல்ல விஷயமா போடல. வாங்க, ரிவார்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அது ஒரு சைடு இருக்கட்டும், இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க. ஒரு தமிழ் ஸ்ட்ரீம் இருக்குது, நீங்கள் வந்து பூயா லைவில் எல்லாமே ஹிந்திக்காரங்க, 20 பேர் இருக்கானுங்க, 19 ஹிந்திக்காரங்க, ஒரே ஒரு தமிழ் ஸ்ட்ரீமரு. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து தமிழ் ஸ்ட்ரீமருக்கு சப்போர்ட் கொடுங்க. இதோட லைவ் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் கிடையாது, காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கண்டிப்பாக லைவ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபுல்லாலாம் போகாது, ஒரு 3 மணி நேரம் லைவ் போகும், நடுவில் 1 மணி நேர் கேப்பு, 3 மணி நேரம் லைவ், 1 மணி நேர் கேப், ஏன்னா ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 10 ஹவர்ஸ் லைவ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பூயா லைவில் எங்களுக்கு, கண்டிப்பாக நாங்கள் எங்கனால முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணித்தரோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிற மாட்டில் ஸ்டடவைஸ் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பார்த்துட்டு ஒன் டேக் கேர், பீஸ், ஸ்ப்ரெட் லவ், மறக்காமல் பூயாவில் டிஜிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க.